திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்பட்டி, பள்ளங்கி, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, சர்வே நம்பர், பூம்பாறை, மன்னவனூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வினய் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார், வட்டாட்சியர் ரமேஷ், நகராட்சி ஆணையாளர் முருகேஷ், மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சாமிநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வினய் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு இடமும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அதை நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். அவனோட பாதிப்பு வந்து மூளை முடக்குவாதம். அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவன் வேலையை வந்து இதெல்லாம் செய்ய முடியாது. அவளே எதுவும் முடியாது. ஒரு கேம்ப் வச்சு இந்த குழந்தைகளுக்கு எம்எஸ் கிட்டு, ரொலேட்ரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் நிறைய பிள்ளைகளுக்கு வீல் சேரு அதே நிறைய வழங்கியிருக்காங்க. சிபி சேர் அது மூலயமா நிறைய வழங்கியிருக்காங்க. மாத உதவித்தொகை வந்து 1500 ரூபா வழங்கிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து போதுமானது அல்ல. ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் வந்து எல்லா சலுகைகளும் கலெக்டர் மூலியமாக செஞ்சாங்க. இல்லை, நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா கலெக்டர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் மாற்றுத்திறனாளியை வந்து வாய் பேசாதவங்க, ஃபிசிக்கலாக வந்து மற்ற நல்ல தொழில் செய்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா பெற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுடைய ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணல மாதிரி இருக்கும். ஆனால் கொடைக்கானல் பதிவில் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. கலெக்டர் அவங்க தயவு பண்ணி இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அவங்க குடும்பங்கள் அதை வச்சு பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு பண்ணி கலெக்டர் அவங்க இதுக்கு ஒரு சிரத்தை எடுத்து, இவ்வளோ தூரம் ஒரு கலெக்டர் அவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது. ஒவ்வொரு குழந்தைகளோட அவங்க பேசி அவங்களோட எல்லாவற்றையும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. தயவாக கேட்டுக்கிறேன் கலெக்டர் அவங்ககிட்ட, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை, வாய் பேசாதவங்க மற்ற காரியங்களை அவங்களால செய்ய முடியும், உடல் உழைப்பு அவங்களால கொடுக்க முடியும், அவங்களுக்கு இவங்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்க ஃபியூச்சரில் இன்னும் அவங்க முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவாக மாவட்ட கலெக்டர் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம்.